இன்றைக்கி நான் மட்டன் சூப் தான் பண்ண போகிறேன். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி ஸ்லோ குக்கரில் மட்டன் சூப் செய்வீங்க அப்படின்ட்டு. 100 கிராம் ஆட்டோட நெஞ்செலும்பை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த ஸ்லோ குக்கருக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த செம்பில் 2 செம்பளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் உள்ளே போட்டுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்லோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். இதெல்லாமே முன்னாடி நாள் நைட்டு தான் நான் பண்ணது. ஸோ காலையில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு, பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் ஈவினிங் தான் இதை சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் காலையில் இதெல்லாமே பண்ணிவிட்டு இதில் ஹை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சுட்டீங்க அப்படின்னா சூப் வந்து ஈவினிங் ரெடி ஆயிரும். இது வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு. இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டனையும் தண்ணியும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். இதே இதை வந்து நீங்கள் ஆட்டுக்கால் சூப்புமே பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் வந்து எவ்வளோ நல்லா குக் ஆயிருக்குன்னு பாருங்கள்.